நீங்கள் பல மலைகளுக்கு சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மலையானது மிகவும் திகிலூட்டும் மலை. இந்த மலைக்கு பெயர் கொல்லிமலைங்க. அதுவும் குறிப்பாக இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாசி பெரியன்னம் கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாசி பெரியன்னம் கோவிலானது கொல்லிமலையின் உச்சின்னு சொல்லலாங்க. மிக உயரத்தில் இருக்கக்கூடிய பகுதி இந்த கோவில் தான். ஆனால் இந்த கோவிலில் தான் பல அமானுஷங்கள் நிறைந்த மலை இந்த மாசி பெரியன்னம் மலைங்க. இங்கே பில்லி, சூனியம், ஏவல், பிசாசு, காத்து, கருப்பு, இது போல் எல்லா விஷயங்கள் நடக்குது. ஆனால் இந்த விஷயங்கள் இன்னும் பல பேருக்கு தெரியறதில்ல. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றினதை தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் திகிலாகவும் இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இந்த மலை காடானது ரொம்ப அடர்த்தியானதுங்க. அதனால் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது திகிலூட்டும் ஒரு ட்ரக்கிங்னு சொல்லாங்க. அந்தளவுக்கு இந்த மலையில் பல விஷயங்களை நீங்கள் பார்க்க நேரிடும். இந்த கொல்லிமலை இருக்கக்கூடிய மாசி பெரியன் ஒரு காவல் தெய்வங்க. ஆனால் மறுபுறம் இது காவு வாங்கக்கூடிய ஒரு தெய்வங்க. இங்கு நடத்தப்படுற சடங்குகள் எல்லாமே ரொம்ப வினோதமானது, ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் இதை பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த மலையுடைய உச்சிக்கு வரத்துக்கு மொத்தம் 4 பாதைகள் இருக்குது. நான்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறி வரப்போல இருக்கும். படிக்கட்டுகள் அங்கங்கே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் போராடி தான் ஏறி வந்தாகணும். ஆனால் நாங்கள் ஏறி போன பாதை ரொம்ப வித்தியாசமானது. அடர்த்தியான காடுகளும் புதர்களும் நிறைந்த பாதை. மாசி பெரியன்ன கோயில் இருக்கக்கூடிய பூசாரியோடைய பேரன் அவரோட தான் நாங்கள் போனோம். இந்த மலையின் உச்சிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் போதுமானது. கொஞ்சம் வயசானவங்களாக இருந்து உடல் மலை சரியில்லைன்னா ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே தாராளமாக வந்துடலாம். சரிங்க, நாங்கள் அரை மணி நேரம் பயணத்தில் நாங்கள் அந்த கோயிலையும் அடைஞ்சிட்டோம். கோவிலுக்கு மேலே போக போக நம்ம வந்து மலையின் உச்சியை நெருங்கும்போது சுற்றி பார்க்கும்போது இயற்கை சூப்பராக இருக்குங்க. குன்று, மலை குன்றுகள் பல இருக்குது. அதில் 6 குன்றுகளை நீங்கள் கவனிக்க முடியும். 7வது குன்று தான் நம்ம போயிட்டுருக்க மாசி பெரியண்ணன் கோவிலுடைய குன்று. மாசி பெரியண்ணன் ஆண்டவர் இந்த இடத்துல தான் வந்து குடியிருக்கிறாரு. 6 மலைகளுக்கும் தாவிட்டு தான் இந்த மலையில் நிற்கிறாரு. அதாவது ஒரு ஒரு மலையும் இவர் ஏறும்போது தாங்காமல் நடுக்கமாக இருக்குது இந்த மலைகள் எல்லாமே. அப்போ தான் கடைசியாக இந்த மலைக்கு வராரு. இவர் இங்கேயே இருக்கணும்னு இந்த பகுதியில் பார்த்த மக்கள் இவர்கிட்ட வேண்டி கேட்டதுனால மாசி பெரியண்ணன் ஆண்டவர் இங்கேயே இருந்துட்டாரு. இது வந்து வரலாறு. இப்போ நம்ம உச்சியை நெருங்கிட்டோம். நீங்கள் இந்த மலையை உத்து பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கக்கூடிய பாறை பகுதி ஃபுல்லுமே வந்து ரத்தம் சிந்தியதாக இருக்கும். ரத்தம் வழிஞ்சு அது காஞ்ச பகுதியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து கோழி, ஆடு இது போன்ற உயிரினங்களை வந்து காவு கொடுப்பாங்க. அந்த காவு கொடுக்குறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஏன்னா இங்கே பலி கொடுக்கும் விதம், வித்தியாசமான விதம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நம்ம மாசி பெரியண்ணன் ஆண்டவரை போய் பார்க்குறதுக்கு முன்னாலேயே அங்கங்கே வேலாக இருக்குங்க, சூளங்கள் நிறையா இருக்கும். எல்லா வேல்கள்லேயும் செத்த கோழி தொங்கிட்டு இருக்குங்க. அதாவது சேவலை வந்து இங்கே காவு கொடுப்பாங்களாம். அந்த சூளத்து மேலே அப்படியே உயிரோட தூக்கி சொருவாங்களாம். சொருவி அந்த சேவல் எப்படி துடுதுடிச்சு செத்து அந்த சேவல் நாள் கணக்கில் இருந்து உடம்பு அழுகி காஞ்சி வாடை எடுத்து வந்து அந்த இடத்துல மறையுதோ, அதே போல் இங்கே வந்து கும்பிட்ற மக்கள் அவங்களுடைய வேண்டுதலாக வேண்டிக்கிறாங்க. இன்னும் சில பேர் சொன்னது கேட்டால் நமக்கு இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நமக்கு ஆகாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டு சேவலை நீங்கள் இது போல் சொருவுணுங்கன்னா இந்த சேவல் எப்படி துடுதுடிச்சு சாகுதோ அதே போல் அவங்க தொழிலாக இருக்கட்டும் அவங்களாக இருக்கட்டும் டோட்டலாக அழிஞ்சிடுவாங்களாம். அந்தளவுக்கு ரொம்ப உக்கிரமான காணிக்கைகள் வேண்டுதல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, சில இடங்களில் பார்த்தா அதே சூழத்தில் அதாவது வேலில் வந்து பூசணிக்காவை சொருவி வைக்கிறாங்க. சேவலை வந்து சொருவுறதுக்கு பயந்தவங்க பூசணிக்காவை சொருவி வைக்கிறாங்க. அந்த பூசணிக்காய் அப்படி நாள்பட்டு அழுகி காஞ்சி போதோ அதே போல் எதிரி வந்து ஆயிடுவாங்களாம். இந்த கோவில் ஆனதோ சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்ததாக கோவில் படிக்கட்டு ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணிகள், கிட்டத்தட்ட 1000 மேலே மரங்கள், அந்த கம்பி எல்லா இடத்துலையும் மணிகளாக கட்டியிருக்கு. மக்கள் அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு இந்த இடத்துல வந்து இது போல் மணிகளை கட்டுறாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு.
இந்த மாசி பெரியண்ண சாமியை வந்து பல பேரில் கூப்பிட்றாங்க. சங்கிலி கருப்பு, முனி, பெரியசாமி, பெரியண்ண, இது போல் பல பேர்களை இந்த சாமியை கூப்பிட்றாங்க. இடதுபுறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி வேட்டைக்கு போகிற போல் நிற்பாங்க. அவருக்கு அருகில் வந்து பெண் தெய்வமும் இருப்பாங்க. இப்போ நம்ம மாசி பெரியண்ண கோயிலுக்கு போவோங்க. இங்கே உருவான மாசி பெரியண்ணன் வந்து சுயம்புவாக தான் தோன்றுறாங்க அப்படின்னு தான் வரலாறுல சொல்கிறாங்க. இங்கே இவருக்கு பக்கத்தில், அதாவது வலது புறத்தில் காமாட்சி அம்மனும், இடதுபுறத்தில் மீனாட்சி அம்மனும் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காத்தவராயன் போன்ற ஒரு சாயலில் வந்து காவல் தெய்வம் சிங்கத்து மேலே உட்காந்துட்டு வேட்டைக்கு போகிறாப்புல தான் இங்கே காட்சி தருது. இங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளும் இவரை வந்து கருப்பண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோவிலை சுற்றி வரும். கோவிலை சுற்றி வரும்போதும் நமக்கு பல விஷயங்கள் வித்தியாசமாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கூரை வந்து வாழம் புல் அப்படின்னு ஒரு புல்லால் வந்து மெய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த கூரைக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா, அது கோவிலுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா மரமானது இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த மரத்தில் பக்கத்தில் போய் ஒத்து பார்த்தா மரம் முழுவதும் நாணயங்களை வந்து வச்சு அதை பதுக்கியிருக்காங்க, அதாவது அடித்து உள்ளே இறக்கியிருக்காங்க. மரம் முழுக்க காயினாக தான் இருக்குது, காசுகள் சொருவிருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து வேண்டிட்டு போகிறவங்க எல்லாமே தங்களுடைய வியாபாரம் செய்யக்கூடிய விசிட்டிங் கார்டு அந்த அட்டையை வந்து இங்கே பதிச்சுட்டு போகிறாங்க. வேண்டுதல் நிறைய வரணும், சக்தி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்து பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. சுற்றி வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் புறப்பட்டோம். ஆனால் புறப்பட்ட இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ரத்தம் தான், ஆடெல்லாம் வெட்டி இந்த மலையில் வந்து ரத்தம் வடிஞ்சு கிளி வரையும் போவோங்க. இந்த இடங்களெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசித்திரமாகவும் பயமாகவும் இருக்கும். இந்து கோவிலில் மாந்திரிகம், பில்லி, சூனியம், ஏவல் இது போன்ற பல விஷயங்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. இந்து கோவிலில் நடக்கிற சடங்குகள் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த மலையானது ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு மூலிகை நிறைந்த மலைன்னு நான் சொல்லுவேன். இந்த மலைக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா ஒரு ட்ரக்கிங் வந்து போன ஃபீல் இருக்கும். மனதில் பல கேள்விகளுக்கு விடையும் கிடைக்கும், பல குழப்பங்களும் ஏற்படும். அந்த அளவுக்கு இந்த மலையில் வந்து பல சுவாரஸ்யங்கள் நிறைந்திருக்கு இந்த மாசி பெரியண்ண மலையில். இந்த மலைக்கு போகிறதுக்கு பாதைகள் இன்னும் சரியாக இல்லை, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. உங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுங்க, தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. சில பாதைகள் போகும்போது கடைகள் இருக்கும், சில பாதைகளில் எதுவுமே கிடையாது. நண்பர்களே, இந்த கொல்லிமலை இருக்கக்கூடிய மற்றும் பல இடங்களுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் கொல்லிமலைக்கு வர்றதா இருந்தால் அந்த வீடியோவில் பாருங்கள், முழுசும் இருக்கும். எங்கே தங்கலாம், எப்படி எந்த இடத்துக்கு போகலாம், எல்லா விளக்கங்களும் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. இயற்கை எழுமிகுந்த மூலிகை நிறைந்த மலை இந்த கொல்லிமலை. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.